என்னுடைய பெயர் அக்ஷயா. நான் வந்து சென்னை குரோம்பேட்டை ஐந்தவா மகளிர் கல்லூரியில் இளங்கலை உளவியல் வந்து பயந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த ஒரு அழகான மேடை அப்படிங்கிறதுல ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுல பேச வந்திருக்க நூல் என்ன அப்படின்னா உத்தம செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறுகதை தொகுப்பு தான் வந்து இன்னும். இது ரொம்ப சிறிய நூல் தான், ரொம்ப பெரிய நூல் இல்லை, ரொம்ப ஒரு 150 பக்கங்களே கொண்ட நூலாகும். இந்த நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா உதயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த நாவலோட ஆசிரியரை பத்தி சொல்லணும்னா அவர் பல்வேறு வரலாற்று நாவல்களையும் சமூக நாவல்களையும் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர். இவர் வந்து நிறைய நாவல்கள், அதாவது பெரிய பெரிய நாவல், 3 பாகங்கள், 4 பாகங்கள் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய நாவல்கள் எழுதியிருந்தாலுமே எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா குட்டி குட்டி புத்தகம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நம்மளுடைய இந்த ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க மாடர்ன் டேஸ்ல வந்து 3 பாகம் 4 பாகம் பார்த்தாலே வந்து முக்கியமா சொன்ன போனோம் அப்படின்னா காலேஜ் படிக்கிற எங்களை மாதிரி ஒரு இளம் வயதினர்களுக்கு வந்து பெரிய பெரிய புக்ஸா பார்த்தாலே வந்து கொஞ்சம் தலை சுத்துற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நானும். அதனால சின்ன சின்ன புத்தகங்கள் வந்து படிக்கிறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இது ஏன் வந்து இந்த வரலாற்று சிறுகதை தொகுப்பை வந்து நான் இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புக்கு படிக்கணுமா, புக்கு படிக்கணும்னு நினைச்சாலே சார் அதை ஆரம்பிச்சாலே முடிக்கவே முடியாதுப்பா, எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஓரத்துல வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த எண்ணத்தை மாற்றணும், அந்த ஒரு வாசிப்பை வந்து எல்லாருக்குமே நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அதனால வந்து சிறுகதை படிக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீட்டுலேயும் டெய்லி பீரியடிக்கல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, கல்கி குமுதம் ஆனந்த விகடன் சொல்லிட்டு. இப்ப எத்தனை பேர் அதை வாங்குறேன்னு நமக்கு தெரியாது. அதுல வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை வந்து எங்க வீட்டுல கொஞ்சம் எல்லாருமே சொல்லி சொல்லி எனக்கு சிறுகதை மேல வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு பற்று இருந்தா அதிகம். அதுக்கப்புறமேட்டு பல்வேறு ஆசிரியர்களுடைய சிறுகதைகளை படிக்க ஆரம்பிச்சு அந்த சிறுகதைகள் மேல வந்து ஒரு நாட்டம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வரலாற்று சிறுகதை தொகுப்பை பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்க அதே ராஜாராணி கதைகள் சார்ந்த விஷயங்கள் தான். ஆனா வந்து ரொம்ப ஒரு அழகான விதத்துல வந்து இந்த ஆசிரியர் நமக்கு வந்து கொடுத்திருப்பாரு. ஏன்னா இது ராஜாராணி கதை அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்களே அப்படின்னா, நம்மளுடைய பெருமைக்குரிய பல்வேறு சோழ மகாராஜாக்களும் சேர மகாராஜாக்களும் அவங்களுடைய சிறப்புகளை வந்து எவ்வளவு அழகா வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த புத்தகத்துல. ஆங்கிலத்துல வந்து ஒரு அழகான ஒரு பழமொழி வந்து ஒண்ணு இருக்கு, ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் வந்து நான் அதுக்கட முடிஞ்சு போன விஷயத்த வந்து படிக்கணும், நான் இதுக்கு ஹிஸ்டரி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு வந்து ஒரே பதிலா ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிறது தான். அந்த வரலாற்றில் நடந்த ஒரு செய்திகள்ல இருந்தும் நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், கத்துக்கிட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அதை பயன்படுத்தி நம்ம வந்து மேன்மேலுமே அடையிறோம். மூவரதாச்சனர் ஐயாவுடைய பல்வேறு வாழ்வியல் சார்ந்த கட்டுரைகள் வந்து நமக்கு நிறைய விஷயத்த நமக்கு கத்துக் கொடுக்கும். அது போலவே இந்த வரலாற்று சிறுகதை தொகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு ராஜாக்களுடைய ஒரு பண்பும் வந்து ஒரு அரசருடைய பண்பும் அவ்வளவு சிறப்பா வந்து ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்களோட வந்து அந்த இயற்கை அந்த சூழல் வந்து எப்படி காட்சி அளித்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாகவே வந்து எழுத்துக்களால் வந்து ஆசிரியர் காட்சி வந்து படுத்திருப்பார். அதுக்கப்புறம் சிறுகதை, சிறுகதையை பத்தி வரலாறு வந்து யார் முதன் முதல்ல தமிழ்ல ஒரு சிறுகதை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற பல்வேறு குழப்பங்கள் வந்து இன்னைக்குமே இருக்கு. ஆனா முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசமரம். அந்த கதை வந்து ரொம்பவுமே பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடலாம். எனக்கு சிறுகதை பிடிக்கும் ஏன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னோட வீட்டுல என்னுடைய சூழல்ல வந்து ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த சிறுகதைகள். அதனால எனக்கு இது மேல ரொம்ப ஒரு ஆர்வம் ஜாஸ்தி. அதனால அதை நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்படுறேன். சரி, அடுத்து இந்த புத்தகத்துக்கு வரும். இந்த உத்தம செல்வி அப்படின்ற புத்தகத்துல கிட்டத்தட்ட 23 சிறுகதைகள் வந்து ஆசிரியர் வந்து கொடுத்திருக்காரு. 23 சிறுகதையும் ஒன்று கொண்டு தொடர்புடையவைனா அடுத்தடுத்து படிச்சதான் புரியும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே வேற வேற காலகட்டங்கள்ல அங்கங்க நடந்த ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வையும் சின்ன சின்ன கதையா வந்து கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு கதையிலையும் ஒரு அழகான ஒரு கருத்தும் வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரி வேற வேற காலகட்டங்கள்ல வேற வேற அரசர்களை சார்ந்தும் வேற வேற அமைச்சர்களை சார்ந்தும் வேற வேற ஊர் நடப்புகளை சார்ந்தும் வந்து இந்த வரலாற்று சிறுகதை தொகுப்பானது அமைஞ்சிருக்கும். இதுல வந்து முதல் கதையே பாத்தீங்க அப்படின்னா கதையுடைய பேரே வந்து உத்தம செல்வின்தான் அந்த கதைக்கான தலைப்பை வந்து ஆசிரியர் கொடுத்திருப்பாரு. அந்த உத்தம செல்வி அப்படிங்கிறது யாருன்னா நம்மளுடைய சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய மணிமேகலை, அதாவது சிலப்பதிகாரம் கதையோ தொடர்ச்சியா வரக்கூடிய மணிமேகலை வந்து உத்தம செல்வி அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு கொடுத்திருப்பாங்க. காஞ்சிபுரத்துல நடக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை வந்து மையமாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும்.
அந்த கதையில வந்து ஒரு அரசன் வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் பொழுது அங்க ஒரு பெண், ஒரு சின்ன பெண்ணா இருந்துகிட்டு அந்த உத்தம செல்வி அப்படின்ற பட்டத்துக்கு நான் வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் வந்து அந்த அந்த இடத்துல வந்து மணிமேகலை வந்து செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய அட்சய பாத்திரத்தை பத்தின செய்திகளுமே வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான கதையா சொல்லும் பொழுதும் அந்த வரலாற்றோடைய அந்த நம்மளுடைய வரலாற்றோட பெருமையும் ஒரு ரிச்னஸ்மே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட மனசுல வந்து பதிய ஆரம்பிக்கும். இது வந்து அந்த முதல் கதை. இதுக்கப்புறம் வந்து பறவை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை வந்து இந்த புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். ஒரு பறவை மன்னன், இப்போ நம்மளுடைய சென்னையில பேர்ட்மேன், அதுக்கப்புறம் வந்து இந்த 2.0 படத்துல வந்து பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா, அவங்களை பத்தி நிறைய நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதாவது பறவைகளை நேசிச்ச மனிதர்களை பத்தி நமக்கு இந்த காலத்துல வந்து சோசியல் மீடியாஸ் மூலயமா பல்வேறு நியூஸ் பேப்பர் மூலயமா நமக்கு வந்து தெரிய வருகிறது. ஆனா அந்த வரலாற்று லைக் புராண காலத்திலேயே வந்து நான் ஒரு பறவை, ஒரு பேர்ட்மேன் இருந்திருக்காரு அப்படிங்கறது தான் பறவை மன்னன். ஆயினன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் என்ன பண்ணிருப்பாருன்னா பறவைகள் வந்து ரொம்ப நேசிச்ச ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அவருக்கு அந்த பறவைகள் போர் சமயத்துல எப்படி உதவி செஞ்சது, தான் அவர் வந்து அந்த நேசத்தை கொடுத்ததுக்கு பதிலாக அந்த பறவைகள் வந்து எப்படி வந்து அவருக்கு உதவி செய்யுது அப்படின்ற ஒரு கதையாக அமைஞ்சிருக்கும். அந்த நேசத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு சிறுகதைகள் மூலயமா வந்து ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லிட்டு நமக்கு நிறைய பேர் நம்ம சின்ன வயசுல கத்துட்டு வந்திருக்கோம். மாரல் ஸ்டோரினா 10 வயசு இருக்கு தான் கத்துக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்கு அப்புறமேட்டு நம்ம படிக்கக்கூடிய கதைகள்ல இருந்தோ, அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய புதிய புதிய செய்திகள்ல இருந்துமே நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து கத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த சிறுகதை வாசிப்பது மூலம் ஒரு சின்ன கதையை நம்ம வாசிச்சாலும் அது நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப அழகாவே கத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது நம்ம எப்பவுமே ஒரு வேலையை ஆரம்பிச்சு செஞ்சு முடிச்சிடும், அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ முடிச்சுனா அப்பா இந்த வேலை முடிஞ்சிச்சுதான் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி சிறுகதை, ஒரு கதையை ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிடங்கள்ல இருந்து 15 நிமிடத்திற்குள்ள நம்மளால வந்து கண்டிப்பா வந்து அதை படிச்சு முடிச்சிட முடியும். சோ முடிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தியும் இருக்கும், அந்த விஷயம் நம்ம வந்து ஒரு கருத்தையும் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால சிறுகதை வாசிப்பதை வந்து ஊக்குவிக்கும் வகையில இந்த ஒரு புத்தகத்தை பத்தி எனக்கு இங்க பேசுவதற்காக வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.